بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا. அத்தியாயம் அல் கஹஃப். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 110. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. அவனே தன்னுடைய அடியார் மீது இந்த வேதத்தை இறக்கி அருளினான். இதில் எவ்வித கோணலையும் வைத்திடவில்லை. இது முற்றிலும் சரியான விஷயத்தை கூறுகின்ற வேதமாகும். அல்லாஹுவின் கடுமையான வேதனையை குறித்து மக்களை அவர் எச்சரிப்பதற்காகவும் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோர்க்கு சின்னமாக நற்கூலி இருக்கின்றது, அதை என்றென்றும் பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நற்செய்தி அளிப்பதற்காகவும், மேலும் அல்லாஹு மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் தான். அதை பற்றிய எவ்வித ஞானமும் அவர்களிடம் இல்லை. அவர்களுடைய மூதாதையரிடமும் இருக்கவில்லை. அவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற பேச்சு எத்துணை மோசமானது. அவர்கள் வெறும் பொய்யைத்தான் கூறுகின்றார்கள். إِنَّا جَعَلْنَا مَا عَلَى الْأَرْضِ زِينَةً لَهَا لِنَبْلُوَهُمْ أَيُّهُمْ أَحْسَنُ عَمَلًا وَإِنَّا لَجَاعِلُونَ مَا عَلَيْهَا صَعِيدًا جُرُزًا. நபியே, இவர்கள் இந்த அறிவுரையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையானால் இவர்களின் பின்னே கவலைப்பட்டு உமது உயிரை மாய்த்துக் கொள்வீர் போல் இருக்கிறதே. சின்னமாக நாம் இப்பூமியின் மீதுள்ள அனைத்தையும் அதற்கு அலங்காரமாய் ஆக்கியுள்ளோம். இவர்களில் மிகவும் சிறந்த செயலை செய்பவர் யார் என்று இவர்களை சோதிப்பதற்காக. இறுதியில் சின்னமாக நாம் இவை அனைத்தையும் வெற்று திடலாய் ஆக்கிட இருக்கிறோம். أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ وَالرَّقِيمِ كَانُوا مِنْ آيَاتِنَا عَجَبًا إِذْ أَوَى الْفِتْيَةُ إِلَى الْكَهْفِ فَقَالُوا رَبَّنَا آتِنَا مِنْ لَدُنْكَ رَحْمَةً وَهَيِّئْ لَنَا مِنْ أَمْرِنَا رَشَدًا. فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا ثُمَّ بَعَثْنَاهُمْ لِنَعْلَمَ أَيُّ الْحِزْبَيْنِ أَحْصَى குகை மற்றும் கல்வெட்டுக்காரர்கள் நம்முடைய வியக்கத்தக்க மாபெரும் சான்றாய் திகழ்ந்தனர் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இளைஞர்கள் சிலர்
குகையில் தஞ்சம் புகுந்த போது இறைஞ்சினார்கள். எங்கள் இறைவனே, உன்னுடைய பிரத்யேக அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. அப்போது நாம் அவர்களை அதே குகையில் பல்லாண்டுகள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினோம். பிறகு அவர்களை எழச் செய்தோம். அவர்கள் இரு பிரிவினரில் யார் தாங்கள் தங்கியிருந்த காலத்தை மிகச்சரியாக கணக்கிடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. نَحْنُ نَقُصُّ عَلَيْكَ نَبَأَهُمْ بِالْحَقِّ إِنَّهُمْ فِتْيَةٌ آمَنُوا بِرَبِّهِمْ وَزِدْنَاهُمْ هُدًى وَرَبَطْنَا عَلَى قُلُوبِهِمْ إِذْ قَامُوا فَقَالُوا رَبُّنَا رَبُّ السماوات والأرض لن ندعو من دونه إلها فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. அவர்களின் உண்மையான சரிதையை நாம் உமக்கு எடுத்துரைக்கிறோம். சின்னமாக அவர்கள் தம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இளைஞர்களாவர். நாம் அவர்களை நேர்வழியில் மேலும் மேலும் முன்னேறச் செய்தோம். அவர்கள் எழுந்து, யார் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கின்றானோ அவனே எங்களுக்கும் அதிபதியாவான். அவனை விடுத்து வேறெந்த கடவுளையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அவ்வாறு அழைத்தால் திண்ணமாக நாங்கள் முறையற்ற பேச்சை பேசியவர்களாவோம் என்று துணிந்து பிரகடனம் செய்த போது அவர்களின் உள்ளங்களை நாம் திடப்படுத்தினோம். ஹாஉலாஇ கௌமுன اتخذوا من دونه آلهة لولا يأتون عليهم بسلطان بين فمن أظلم ممن افترى على الله كذبا وَإِذِ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُم مِّن رَّحْمَتِهِ ربكم من رحمته ويهيئ لكم من أمركم مرفقا. பிறகு அவர்கள் தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள், இந்த நம்முடைய சமுதாயத்தினர் பேரண்டத்தின் அதிபதியை விடுத்து பிறவற்றை தெய்வங்களாக்கி உள்ளார்கள். அவை தெய்வங்கள்தாம் என்பதற்கு ஏதேனும் தெளிவான சான்றினை இவர்கள் ஏன் கொண்டு வருவதில்லை? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார்? நீங்கள் இவர்களை விட்டும், அல்லாஹுவை விடுத்து இவர்கள் அழைத்து வருகின்ற பிற தெய்வங்களை விட்டும் விலகிக் கொண்டீர்கள் என்றால் என்ன, குகைக்குள் சென்று அபயம் தேடுங்கள். உங்கள் இறைவன் தன் கருணையை உங்கள் மீது இன்னும் விரிவாக்குவான். மேலும் உங்கள் பணிகளுக்கு வேண்டிய அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருவான். وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَتْ تَزَاوَرُ عَنْ كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَإِذَا غَرَبَتْ تقرضهم ذات الشمال وهم في فجوة منه ذلك من آيات الله من يهد
يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ وَمَن يُضْلِلْ فَلَن تَجِدَ لَهُ وَلِيًّا مُرْشِدًا وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعَيْهِ بِالْوَصِيدِ لَوِ اطَّلَعْتَ عَلَيْهِمْ لَوَلَّيْتَ مِنْهُمْ فِرَارًا وَلَمُلِئْتَ منهم رعبا. நீர் குகையில் அவர்களை பார்த்தால் சூரியன் உதயமாகும் போது அவர்களின் குகையை விட்டு விலகி வலது பக்கமாக உயர்வதையும் அது மறையும் போது அவர்களை விட்டு கடந்து இடது பக்கமாக தாழ்வதையும் காண்பீர். ஆனால் அவர்களோ குகையினுள் ஒரு விசாலமான இடத்தில் இருப்பார்கள். இது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்றாகும். யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகிறானோ அவரே நேர்வழி பெற்றவராவார். மேலும் யாரை அல்லாஹ் நெறி பிறழச் செய்கின்றானோ அவருக்கு உதவி புரிந்து வழிகாட்டுபவரை ஒருபோதும் நீர் காண மாட்டீர். நீர் அவர்களை பார்த்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று கருதுவீர். உண்மையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களை வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டிக்கொண்டே இருந்தோம். மேலும் அவர்களின் நாய் குகை வாசலில் தன்னுடைய முன்னங்கால்களை விரித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தது. நீர் அவர்களை சற்று எட்டி பார்த்தால் உடனே விரண்டோடியிருப்பீர். மேலும் அவர்களை பார்த்ததினால் திகிலடைந்து போயிருப்பீர். قال قائل منهم كم لبثتم قالوا لبثنا يوما أو بعض يوم قالوا ربكم أعلم بما لبثتم فابعثوا أحدكم بورقكم هذه إلى المدينة فلينظر أيها أزكى طعاما فليأتكم برزق منه وليتلطف ولا يشعرن بكم أحدا. மேலும் இவ்வாறே வியக்கத்தக்க முறையில் அவர்களை நாம் விழித்தெழச் செய்தோம். அவர்கள் தங்களுக்கிடையில் விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களில் ஒருவர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு காலம் இந்த நிலையில் இருந்தீர்கள் என்று. அதற்கு மற்றவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் முழுவதும் அல்லது அதைவிட சற்று குறைவாக இருந்திருப்போம். பிறகு அவர்கள் கூறினார்கள், நாம் எவ்வளவு காலம் இவ்வாறு இருந்தோம் என்பதை அல்லாஹுதான் நன்கறிவான். இனி நம்மில் யாரேனும் ஒருவர் இந்த வெள்ளி நாணயத்துடன் நகருக்குள் செல்லட்டும், மிகவும் நல்ல உணவு எங்கு கிடைக்கும் என்று அவர் பார்க்கட்டும், அங்கிருந்து சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி வரட்டும், அவர் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளட்டும், நாம் இங்கு இருப்பதை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். إنهم إن يظهروا عليكم يرجموكم أو يعيدوكم في ملتهم ولن تفلحوا إذا أبدا وكذلك أعثرنا عليهم ليعلموا أن وعد
وَعْدَ اللَّهِ حَقٌّ وَأَنَّ السَّاعَةَ لَا رَيْبَ فِيهَا إِذْ يَتَنَازَعُونَ بَيْنَهُمْ أَمْرَهُمْ فَقَالُوا ابْنُوا عَلَيْهِمْ بُنْيَانًا رَبُّهُمْ أَعْلَمُ بِهِمْ قال الذين غلبوا على أمرهم لنتخذن عليهم مسجدا அவர்கள் நம்மை பிடித்து விட்டால் சின்னமாக நம்மை கல்லால் அடிப்பார்கள் அல்லது அவர்களுடைய மார்க்கத்திற்கு நம்மை பலவந்தமாக கொண்டு சென்று விடுவார்கள் அப்படி நடந்துவிட்டால் ஒருபோதும் நம்மால் வெற்றி பெற முடியாது இவ்வாறு அவர்களின் நிலைமையை ஊர் மக்களுக்கு நாம் அறிவித்தோம் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் மறுமைக்குரிய வேளை நிச்சயமாக வந்தே தீரும் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆனால் சற்று கவனியுங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுவாக இருக்க அந்நேரத்தில் குகைவாசிகளான இவர்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மக்கள் தங்களிடையே தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களில் சிலர் இவர்கள் மீது ஒரு சுவரை எழுப்புங்கள் இவர்களின் இறைவன் தான் இவர்களை குறித்து நன்கறிவான் என்று கூறினார்கள் ஆயினும் இவர்கள் விஷயத்தில் அதிகாரம் பெற்றிருந்தவர்கள் கூறினார்கள் நாங்கள் இவர்கள் மீது ஒரு வணக்கத்தலத்தை அமைப்போம் سيقولون ثلاثة رابعهم كلبهم ويقولون خمسة سادسهم كلبهم رجما بالغيب ويقولون سبعة وثامنهم كلبهم قل ربي أعلم بعدتهم ما يعلمهم إلا قليل فلا تمار فيهم إلا مراء ظاهرا ولا تستفت فيهم منهم أحدا அவர்கள் மூன்று பேர் நான்காவது அவர்களின் நாய் என மக்களில் சிலர் கூறுவர் வேறு சிலர் அவர்கள் ஐந்து பேர் ஆறாவது அவர்களின் நாய் என்று கூறுவர் இவர்கள் அனைவரும் குருட்டுத்தனமாக உளறுகிறார்கள் இன்னும் சிலர் அவர்கள் ஏழு பேர் எட்டாவது அவர்களின் நாய் என கூறுவர் நீர் கூறுவீராக அவர்கள் எத்தனை பேர் என்பதை என்னுடைய இறைவனே நன்கறிவான் அவர்களின் சரியான எண்ணிக்கையை வெகு சிலரே அறிவர் எனவே அவர்களின் எண்ணிக்கை விஷயத்தில் மேலோட்டமான முறையில் அன்றி மக்களிடம் அதிகமாக தர்க்கம் செய்யாதீர் அவர்களை பற்றி யாரிடத்திலும் எதுவும் கேட்காதீர் واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا மேலும் பாருங்கள் எந்த செயலை குறித்தும் நாளை நான் அதனை செய்து விடுவேன் என்று ஒருபோதும் கூறாதீர் உம்மால் எதுவும் செய்திட முடியாது அல்லாஹ் நாடினால் அன்றி ஆனால் மறந்து அவ்வாறு கூறி விடுவீராயின் உடனே தம் இறைவனை நினைவுகூர்ந்து இவ்விஷயத்தில் இதைவிட நேர்மைக்கு நெருக்கமானவற்றின் பக்கம் என் இறைவன் எனக்கு வழிகாட்டக்கூடும் என நான் நினைக்கிறேன் என்று கூறும்
وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ وَازْدَادُوا 9. قُلِ اللَّهُ أَعْلَمُ بِمَا لَبِثُوا لَهُ غَيْبُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا. அவர்கள் தங்களுடைய குகையில் 300 ஆண்டுகள் தங்கியிருந்தார்கள். சிலர் காலத்தை கணிப்பதில் 9 ஆண்டுகளை அதிகமாக்கினார்கள். நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கியிருந்த காலத்தை அல்லாஹுதான் நன்கறிவான். வானங்கள் மற்றும் பூமியின் ரகசியங்கள் யாவும் அவனுக்கே தெரியும். அவன் அனைத்தையும் எத்துணை நன்றாய் பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கின்றான். பூமியிலும் வானத்திலும் உள்ள படைப்புகளுக்கு அவனைத் தவிர வேறு பாதுகாவலர் யாரும் இல்லை. அவன் தனது ஆட்சி அதிகாரத்தில் வேறு எவரையும் கூட்டு சேர்த்துக் கொள்வதில்லை. வத்லு ம ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக லா முபத்தில லிகலிமாதிஹி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. நபியே, உம் இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை உள்ளது உள்ளபடி எடுத்துச் சொல்வீராக. அவனுடைய வசனங்களை மாற்றுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. மேலும் யாருக்கு வேண்டியாவது அவற்றை நீர் மாற்றினால் அல்லாஹ்விடமிருந்து தப்பியோடுவதற்கு எந்த புகலிடமும் உமக்கு கிடைக்காது. எவர்கள் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து இருப்பதில் உமது மனத்தை திருப்தி கொள்ளச் செய்வீராக. ஒருபோதும் உமது பார்வையை அவர்களை விட்டு திருப்ப வேண்டாம். உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நீர் விரும்புகிறீரா என்ன? நம்மை நினைவு கூர்வதை விட்டும் எவனது இதயத்தை நாம் அலட்சியம் கொள்ள செய்துள்ளோமோ, எவன் தன் இச்சைப்படி வாழும் நடத்தையை மேற்கொண்டிருக்கின்றானோ, எவன் தன் செயல்முறைகளில் வரம்பு மீறி சென்று கொண்டிருக்கிறானோ, அவனுக்கு நீர் கீழ்ப்படியாதீர். بِكُمْ فَمَن شَاءَ فَلْيُؤْمِنْ وَمَن شَاءَ فَلْيَكْفُرْ إِنَّا أَعْتَدْنَا لِلظَّالِمِينَ نَارًا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء كالمهل يشوي الوجوه بئس الشراب وساءت مرتفقا. தெளிவாக கூறிவிடும், இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்தியமாகும். இனி நம்பிக்கை கொள்ள விரும்புவோர் நம்பிக்கை கொள்ளட்டும்.
நிராகரிக்க விரும்புவோர் நிராகரிக்கட்டும். நிராகரிக்கக்கூடிய கொடுமையாளர்களுக்கு சின்னமாக நாம் ஒரு நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அதன் சுவாலைகள் அவர்களை சுற்றி வளைத்தாகிவிட்டன. அங்கு அவர்கள் தண்ணீர் கேட்பார்களாயின் உருக்கிய உலோகம் போன்ற நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது அவர்களின் முகங்களை கரித்துவிடும். அது மிகவும் கேடுகெட்ட பானமாகும். மேலும் அவர்களின் ஓய்விடம் தீயதாகும். إِنَّ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ إِنَّا لَا نُضِيعُ أَجْرَ مَنْ أَحْسَنَ عَمَلًا أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب يُحَلَّلُونَ فِيهَا مِنْ أَسَاوِرَ مِنْ ذَهَبٍ وَيَلْبَسُونَ ثِيَابًا خُضْرًا مِنْ سُنْدُسٍ وَإِسْتَبْرَقٍ مُتَّكِئِينَ فِيهَا على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றவர்களோ சின்னமாக நாம் நற்செயல் புரிவோரின் கூலியை வீணாக்குவதில்லை. அவர்களுக்கு நிலையான சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும். மேலும் மெல்லிய மற்றும் அழுத்தமான பச்சை நிற பட்டாடைகளையும் அணிவார்கள். மேலும் உயர்ந்த மஞ்சங்கள் மீது சாய்ந்திருப்பார்கள். இது மிகச்சிறந்த நற்கூலியும் மிக உயர்ந்த தங்குமிடமுமாகும். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا رَجُلَيْنِ جَعَلْنَا لِأَحَدِهِمَا جَنَّتَيْنِ مِنْ أَعْنَابٍ وَحَفَفْنَاهُمَا بِنَخْلٍ وَجَعَلْنَا بَيْنَهُمَا زَرْعًا كلتا الجنتين آتت أكلها ولم تظلم منه شيئا وفجرنا خلالهما نهرا وَكَانَ لَهُ ثَمَرٌ فَقَالَ لِصَاحِبِهِ وَهُوَ يُحَاوِرُهُ أَنَا أَكْثَرُ مِنْكَ مَالًا وَأَعَزُّ نَفَرًا. நபியே, அவர்களிடம் ஓர் உதாரணத்தை எடுத்துரைப்பீராக. இரண்டு மனிதர்கள், அவர்களில் ஒருவருக்கு நாம் இரு திராட்சை தோட்டங்களை வழங்கினோம். அவற்றை சுற்றிலும் பேரிச்சை மரங்களை அமைத்தோம். அத்தோட்டங்களுக்கு இடையே பயிர் நிலத்தையும் உருவாக்கியிருந்தோம். அவ்விரு தோட்டங்களும் நல்ல விளைச்சலை கொடுத்தன. அதில் அவை சிறிதளவும் குறை வைத்திடவில்லை. அத்தோட்டங்களின் நடுவே ஓர் ஆறு ஓடச் செய்தோம். அவனுக்கு நல்ல பலன் கிடைத்தது. இவற்றையெல்லாம் பெற்றிருந்த அவன் ஒரு நாள் தன் நண்பனிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது கூறினான், நான் உன்னைவிட அதிக செல்வமுடையவன், உன்னைவிட அதிக ஆள்பலமும் கொண்டவன். قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن
السَّاعَةَ قَائِمَةً وَلَئِنْ رُدِدْتُ إِلَى رَبِّي لَأَجِدَنَّ خَيْرًا مِنْهَا مُنْقَلَبًا. قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا. فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا. பிறகு அவன் தனது தோட்டத்தினுள் நுழைந்தான். அப்பொழுது தன்னுடைய ஆன்மாவுக்கே கொடுமை இழைப்பவனாய் கூறலானான், இந்த செல்வம் என்றைக்காவது அழிந்துவிடும் என்று நான் கருதவில்லை, மறுமை எப்பொழுதேனும் வரும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நான் என் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் கூட சின்னமாக இதைவிட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன். அதற்கு அவனுடைய நண்பன் அவனிடம் உரையாடிக் கொண்டே கூறினான், அந்த மாபெரும் ஆற்றலுடையவனையா நிராகரிக்கின்றாய்? அவனோ உன்னை மண்ணிலிருந்தும் பிறகு விந்திலிருந்தும் படைத்தான், பின்னர் உன்னை ஒரு முழு மனிதனாய் ஆக்கினான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அந்த அல்லாஹுதான் என்னை பரிபாலிக்கும் இறைவன். அந்த இறைவனுடன் எவரையும் நான் இணையாக்குவதில்லை. நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்தபோது உன் நாவிலிருந்து மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் எதனை நாடுகின்றானோ அதுவே நடக்கும், எனக்கோ மற்றவர்களுக்கோ எந்த வலிமையும் இல்லை, நம் வலிமை கொஞ்சமேனும் செல்லுபடியாக முடியும் என்றால் அல்லாஹுவின் நற்பேற்றாலும் நல்லுதவியாலும் தான் செல்லுபடியாக முடியும் எனும் வார்த்தைகள் ஏன் வெளிப்படவில்லை? நான் பொருட்செல்வத்திலும் மக்கட்செல்வத்திலும் உன்னைவிட குறைந்தவனாக இருக்கின்றேன் என்று நீ கருதினால் என்னுடைய இறைவன் உன் தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு அளித்துவிடக்கூடும். உன்னுடைய தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஆபத்தை அனுப்பிவிடக்கூடும். அதனால் அத்தோட்டம் வெறும் வெட்டவெளியாக மாறிவிடக்கூடும், அல்லது எந்த விதத்திலும் உன்னால் வெளிக்கொணர முடியாத அளவுக்கு அதன் தண்ணீர் வற்றி போய்விடக்கூடும். وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا.
وَلَمْ تَكُنْ لَهُ فِئَةٌ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ وَمَا كَانَ مُنْتَصِرًا هُنَالِكَ الْوَلَايَةُ لِلَّهِ الْحَقِّ هو خير ثوابا وخير عقبا. இறுதியில் அவனுடைய விளைபொருள்கள் யாவும் அழிக்கப்பட்டு விட்டன. அவனுடைய திராட்சை தோட்டம் அதன் பந்தலில் குப்புற விழுந்து விட்டதைக் கண்டு தான் அதில் முதலீடு செய்ததெல்லாம் வீணாகிவிட்டதே என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான், அந்தோ நான் என் இறைவனுடன் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்கக் கூடாதா? அல்லாஹுவை விடுத்து அவனுக்கு உதவி புரிவதற்கு எந்த கூட்டத்தாரும் இருக்கவில்லை. தானாகவே அந்த ஆபத்தை சமாளிப்பதற்கும் அவனால் இயலவில்லை. காரியங்களை நிறைவேற்றிக் கொடுக்கும் அதிகாரம் உண்மையானவனாகிய அல்லாஹுவுக்கே உரித்தானது என்று அப்போது தெரிந்துவிட்டது. மேலும் அவன் அருள்வதே சிறப்பான வெகுமதியாகும். இன்னும் அவன் காண்பிக்கின்ற முடிவே மகத்தான முடிவாகும். وَاضْرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنْزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فَاخْتَلَطَ بِهِ نَبَاتُ الْأَرْضِ فأصبح هشيما تذروه الرياح وكان الله على كل شيء مقتدرا. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. نبيه يبرغلك இம்மை வாழ்வின் உண்மை நிலையை இந்த உதாரணத்தை கொண்டு விளக்குவீராக. நாம் இன்று வானத்திலிருந்து மழை பொழிய செய்கின்றோம். பிறகு அதன் மூலம் பூமியில் செடிகொடிகள் நன்கு அடர்ந்து வளர்ந்தன. நாளை அதே கொடிகள் காற்றடித்துச் செல்லும், காய்ந்த பதராகி விடுகின்றன. அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். இந்த பொருள்களும் இந்த பிள்ளைகளும் உலக வாழ்க்கையின் நிலையற்ற அலங்காரமே. உண்மையில் நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள்தாம் பலனை பொறுத்து உம் இறைவனிடம் சிறந்தவையாகும். மேலும் அவற்றின் மீதுதான் நல்ல எதிர்பார்ப்புகள் கொள்ள முடியும். ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئت كما خلقناكم أول مرة بل زعمتم ألن نجعل لكم موعدا. அந்த நாளை குறித்து கவலை கொள்ள வேண்டும். அன்று நாம் மலைகளை பெயர்த்து விடும்போது பூமி முற்றிலும் வெட்டவெளியாக இருப்பதை நீர் காண்பீர். மேலும் மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்ப்போம். முற்காலத்து மற்றும் பிற்காலத்து மக்களில் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். மேலும் எல்லோரும் உம் அதிபதியின் முன்னிலையில் கொண்டு வந்து அணியணியாய் நிறுத்தப்படுவார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள், வந்துவிட்டீர்கள் அல்லவா நீங்கள் எம்மிடம்?
நாம் உங்களை முதல் தடவை எவ்வாறு படைத்திருந்தோமோ அவ்வாறு உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட எந்த ஒரு நேரத்தையும் நாம் நிர்ணயிக்கவில்லை என்றுதானே நீங்கள் கருதியிருந்தீர்கள். ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا وَلَا يَظْلِمُ رَبُّكَ أَحَدًا. மேலும் வினைப்பட்டியல் முன்னால் வைக்கப்பட்டுவிடும். நீர் பார்ப்பீர். அவ்வேளை குற்றம் புரிந்தோர் தமது வாழ்க்கை புத்தகத்தில் உள்ளவற்றைக் கண்டு அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள், அந்தோ எங்கள் துர்பாகியமே, இது என்ன பதிவேடு, எங்கள் செயல்களில் சிறிதோ பெரிதோ எதையும் பதிக்காமல் இது விட்டு வைக்கவில்லையே. தாங்கள் செய்தவை அனைத்தும் தம் முன்னால் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். மேலும் உம் அதிபதி எவருக்கும் சிறிதும் அநீதி இழைக்க மாட்டான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِن دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا مَا أَشْهَدتُّهُمْ خَلْقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَا خَلْقَ أَنفُسِهِمْ وَمَا كُنتُ مُتَّخِذَ الْمُضِلِّينَ عَضُدًا. நாம் வானவர்களிடம் ஆதத்திற்கு சிறம்பணியுங்கள் என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரும் சிறம்பணிந்தார்கள், ஆனால் இப்லீஸ் சிறம்பணியவில்லை. அவன் ஜின்களை சார்ந்தவனாக இருந்தான். ஆகையால் அவன் தன் அதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தான். இப்போது என்னை விடுத்து நீங்கள் அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் உங்களுடைய பாதுகாவலர்களாய் ஆக்கிக் கொள்கிறீர்களா என்ன? அவர்களோ உங்களின் பகைவர்களாவர். எத்துணை மோசமான மாற்றை இந்த கொடுமையாளர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த போது அவர்களை அழைக்கவில்லை. ஏன், அவர்களை படைக்கும் போது கூட அவர்களை கூட்டு சேர்க்கவில்லை. வழிகெடுப்பவர்களை உதவியாளர்களாய் ஆக்கிக் கொள்வது என் நியதியல்ல. وَيَوْمَ يَقُولُ نَادُوا شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ فَدَعَوْهُمْ فَلَمْ يَسْتَجِيبُوا لَهُمْ وَجَعَلْنَا بَيْنَهُم مَّوْبِقًا وَرَأَى الْمُجْرِمُونَ النَّارَ فَظَنُّوا أَنَّهُمْ مُوَاقِعُوهَا وَلَمْ يَجِدُوا عَنْهَا مَصْرِفًا. என்னுடன் இணையானவர்கள் என்று நீங்கள் கருதிக் கொண்டிருந்தவர்களை இப்போது அழையுங்கள் என்று இவர்களின் இறைவன் இவர்களிடம் கூறும் நாளில் இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் அவர்களை அழைப்பார்கள், ஆயினும்
அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். மேலும் நாம் அவர்களுக்கிடையே ஓர் அழிவு படுகுழையை அமைத்து விடுவோம். குற்றவாளிகள் அனைவரும் அந்நாளில் நரக நெருப்பை காண்பார்கள். தாம் அதில் வீழவிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். அதிலிருந்து தப்புவதற்கான எந்த புகலிடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள். وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا وَمَا مَنَعَ النَّاسَ أَن يُؤْمِنُوا إِذْ جَاءَهُمُ الْهُدَى وَيَسْتَغْفِرُوا رَبَّهُمْ إِلَّا أَن تَأْتِيَهُمْ سُنَّةُ الْأَوَّلِينَ நாம் இந்த குர்ஆனில் மக்களுக்கு பற்பல உதாரணங்களை கூறி விதவிதமாக விளக்கியுள்ளோம். ஆயினும் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான். மனிதர்களிடம் வழிகாட்டுதல் வந்தபோது அதனை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் தம்முடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்தும் அவர்களை தடுத்தது எது? முந்தைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கும் ஏற்படுவதை அல்லது இறை தண்டனை தங்கள் கண்முன் வருவதை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை தவிர. وَمَا نُرْسِلُ الْمُرْسَلِينَ إِلَّا مُبَشِّرِينَ وَمُنْذِرِينَ وَيُجَادِلُ الَّذِينَ كَفَرُوا بِالْبَاطِلِ لِيُدْحِضُوا بِهِ الْحَقَّ اتخذوا آياتي وما أنذروا هزوا ومن أظلم ممن ذكر بآيات ربه فأعرض عنها ونسي ما قد قدمت يداه إنا جعلنا على قلوبهم أكنة أن يفقهوه وفي آذانهم وقرا وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى فَلَن يَهْتَدُوا إِذًا أَبَدًا. நற்செய்தி அறிவிப்பதற்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் தூதர்களை அனுப்புவது இல்லை. ஆயினும் இறை நிராகரிப்பாளர்கள் அசத்தியத்தின் ஆயுதங்கள் கொண்டு சத்தியத்தை வீழ்த்த முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய வசனங்களையும் தங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் பரிகாசமாக்கினார்கள். தன்னுடைய இறைவனின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூறப்பட்ட போது அவற்றை புறக்கணித்து தன் கரங்களே செய்த தீவினைகளின் கதியை மறந்துவிட்டவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார்? எவர்கள் இத்தகைய நடத்தையை மேற்கொண்டார்களோ அவர்கள் குர்ஆனை உணர்ந்து கொள்ளாதவாறு அவர்களின் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு வைத்திருக்கின்றோம். மேலும் அவர்களின் செவிகளில் மந்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நேர்வழியின் பக்கம் அவர்களை நீர் எவ்வளவுதான் அழைத்தாலும் இந்நிலையில் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெறமாட்டார்கள்.
وربك الغفور ذو الرحمة لو يؤاخذهم بما كسبوا لعجل لهم العذاب بل لهم موعد لن يجدوا من دونه موئلا. உம் இறைவன் பெரும் மன்னிப்பாளனும் கருணையுடையவனுமாயிருக்கின்றான். இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை அவன் தண்டிக்க நாடியிருந்தால் வேதனையை விரைவில் இவர்களுக்கு அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் இவர்களுக்கென வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதை விட்டு தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள். وَتِلْكَ الْقُرَىٰ أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا. அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் முன் இருக்கின்றன. அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம். அவை ஒவ்வொன்றின் அழிவிற்கும் குறிப்பிட்டதொரு காலத்தை நிர்ணயித்து இருந்தோம். وَإِذْ قَالَ مُوسَى لِفَتَاهُ لَا أَبْرَحُ حَتَّى أَبْلُغَ مَجْمَعَ الْبَحْرَيْنِ أَوْ أَمْضِيَ حُقُبًا. فَلَمَّا بَلَغَا مَجْمَعَ بَيْنِهِمَا نَسِيَا حُوتَهُمَا فَاتَّخَذَ سَبِيلَهُ فِي الْبَحْرِ سَرَبًا. மூசாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு எடுத்துரையுங்கள். ஒருபோது மூசா தம் பணியாளரிடம் கூறினார், நான் இரு நதிகள் சங்கமம் ஆகுமிடத்தை அடையும் வரை என்னுடைய பயணத்தை முடித்துக் கொள்ள மாட்டேன், இல்லையெனில் நெடுங்காலம் வரை நடந்து கொண்டே இருப்பேன். பிறகு அவை சங்கமமாகும் இடத்தை அவர்கள் அடைந்த போது தங்களுடைய மீனை மறந்து விட்டார்கள். அது நதியில் சுரங்கம் போல் வழியமைத்துக் கொண்டு சென்று விட்டது. فَلَمَّا جَاوَزَا قَالَ لِفَتَاهُ آتِنَا غَدَاءَنَا لَقَدْ لَقِينَا مِنْ سَفَرِنَا هَذَا نَصَبًا. قَالَ أَرَأَيْتَ إِذْ أَوَيْنَا إِلَى الصَّخْرَةِ فَإِنِّي نَسِيتُ الْحُوتَ وَمَا أَنْسَانِيهُ إِلَّا الشَّيْطَانُ أَنْ أَذْكُرَهُ اتَّخَذَ سَبِيلَهُ فِي الْبَحْرِ عَجَبًا. قَالَ ذَلِكَ مَا كُنَّا نَبْغِ فَارْتَدَّا عَلَى آثَارِهِمَا قَصَصًا. فَوَجَدَا عَبْدًا مِنْ عِبَادِنَا آتَيْنَاهُ رَحْمَةً مِنْ عِنْدِنَا وَعَلَّمْنَاهُ مِنْ لَدُنَّا عِلْمًا. அவ்விருவரும் சற்று முன்னேறிச் சென்ற போது மூசா தம் பணியாளரிடம் கூறினார், நமது சிற்றுண்டியை கொண்டு வாரும், இன்றைய பயணத்தில் நாம் மிகவும் களைப்படைந்து விட்டோம். அதற்கு பணியாளர் கூறினார், பார்த்தீர்களா என்ன நடந்து விட்டதென்று? நாம் அந்த பாறையின் அருகில் தங்கியிருந்த போது எனக்கு மீனை பற்றி நினைவில்லாமல் போய்விட்டது. ஷைத்தான் என்னை கவனக்குறைவில் ஆழ்த்திவிட்டான். எனவே தங்களிடம் அதனை பற்றி கூற நான் மறந்துவிட்டேன். ஆனால் அதிசயமான முறையில் மீன் நதியினுள் சென்று விட்டது.
மூசா கூறினார், அந்த இடத்தைத்தானே நாம் தேடிக்கொண்டிருந்தோம். பிறகு அவர்கள் இருவரும் வந்த வழியே திரும்பிச் சென்றார்கள். மேலும் அங்கு அவர்கள் நம்முடைய அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். அவருக்கோ நம்முடைய அருளை நாம் வழங்கியிருந்தோம். மேலும் நம் சார்பிலிருந்து பிரத்யேக ஞானத்தையும் வழங்கியிருந்தோம். قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا موسى அவரிடம் கேட்டார், தங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கும் நல்லறிவை நீங்கள் எனக்கு கற்றுத்தரும் பொருட்டு நான் உங்களுடன் இருக்கலாமா? அதற்கு அவர் பதிலளித்தார், என்னோடு பொறுமையாயிருக்க சின்னமாக உம்மால் இயலாது. மேலும் உமக்கு சரியாக தெரியாத விஷயத்தில் எவ்வாறு உம்மால் பொறுமையாயிருக்க முடியும்? அதற்கு மூசா கூறினார், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள். எந்த விவகாரத்திலும் உங்களுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அதற்கு அவர் கூறினார், சரி, நீர் என்னுடன் வருகிறீர் என்றால் நானே உம்மிடம் கூறும் வரை எதை பற்றியும் நீர் என்னிடம் கேட்கக்கூடாது. السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا قال ألم أقل إنك لن تستطيع معي صبرا قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا பிறகு அவர்கள் இருவரும் பயணம் மேற்கொண்டு ஒரு கப்பலில் ஏறிய போது அவர் அதில் ஒரு துளையிட்டார். அப்போது மூசா கேட்டார், கப்பலில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் அதில் துளையிட்டீர்கள்? ஒரு கொடுமையான செயலை செய்துவிட்டீர்களே. அதற்கு அவர் கூறினார், என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் உம்மிடம் கூறவில்லையா? அதற்கு மூசா கூறினார், நான் மறந்து போனதற்காக என்னை கண்டிக்காதீர்கள். என் விஷயத்தில் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். إذا لقيا غلاما فقتله قال أقتلت نفسا زكية بغير نفس لقد جئت பிறகு இருவரும் தம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு சிறுவனை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர் அவனை கொன்றுவிட்டார். மூசா கூறினார், ஒரு நிரபராதியின் உயிரை கொன்றுவிட்டீர்களே, அவன் யாரையும் கொலை செய்யவில்லையே,
நீங்கள் மிகவும் தீய செயலை செய்து விட்டீர்கள். قال ألم أقل لك إنك لن تستطيع معي صبرا قال إن سألتك عن شيء بعدها فلا تصاحبني قد بلغت من لدني عذرا அதற்கு அவர் சொன்னார், என்னுடன் பொறுமையாக இருக்க சின்னமாக உம்மால் முடியாது என்று நாம் உம்மிடம் கூறவில்லையா? அதற்கு மூசா கூறினார், இதற்கு பின்னர் எதையேனும் உங்களிடம் நான் கேட்டால் என்னை உங்களிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு தக்க காரணம் கிடைத்துவிட்டது. فانطلقا حتى إذا أتيا أهل قرية استطعما أهلها فأبوا أن يضيفوهما فوجدا فيها جدارا يريد أن ينقض فأقامه قال لو شئت لاتخذت عليه أجرا قال هذا فراق بيني وبينك سأنبئك بتأويل ما لم تستطع عليه صبرا. மேலும் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் ஓர் ஊரை அடைந்தார்கள். அவ்வூர் மக்களிடம் உணவு கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அவ்விருவரையும் உபசரிக்க மறுத்துவிட்டார்கள். அங்கே அவர்கள் ஒரு சுவரை கண்டார்கள். அது கீழே விழ இருந்தது. அவர் அந்த சுவரை சரிப்படுத்தி நிறுத்தினார். மூசா கூறினார், நீர் விரும்பியிருந்தால் இப்பணிக்காக கூலி வாங்கியிருக்கலாமே. அதற்கு அவர் கூறினார், நானும் நீரும் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உம்மால் பொறுமையாய் இருக்க முடியாத விஷயங்களின் உண்மை நிலையை இனி நான் உமக்கு அறிவித்து விடுகின்றேன். ملك يأخذ كل سفينة غصبا அந்த கப்பலை பற்றிய விஷயம் என்னவெனில், அது கடலில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த சில ஏழைகளுக்குரியது. நான் அதை பழுதாக்கிட நாடினேன். ஏனெனில் அவர்களுக்கு முன்னே ஒரு மன்னன் ஆளும் பகுதி இருந்தது. அவன் ஒவ்வொரு கப்பலையும் நிர்பந்தமாக பறித்துக் கொண்டிருந்தான். وأما الغلام فكان أبواه مؤمنين فخشينا أن يرهقهما طغيانا وكفرا فأردنا أن يبدلهما ربهما خيرا منه زكاة وأقرب رحما மேலும் அந்த சிறுவனை பற்றிய விஷயம் என்னவெனில், அவனுடைய தாய் தந்தையர் இறை நம்பிக்கையாளர்களாய் திகழ்ந்தனர். அவன் தன்னுடைய வரம்பு மீறிய போக்கினாலும் நிராகரிப்பினாலும் அவர்களுக்கு சிரமம் கொடுப்பானோ என்று நாம் அஞ்சினோம். ஆகையால் அவர்களுடைய இறைவன் அச்சிறுவனுக்கு பதிலாக அவனைவிட சிறந்த ஒழுக்கமுள்ள குடும்ப உறவுகளை பெரிதும் பேணக்கூடிய பிள்ளைகளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென நாம் விரும்பினோம். وأما الجدار فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستطع عليه صبرا மேலும் அந்த சுவரை பற்றிய விஷயம் என்னவெனில், அது அவ்வூரில் இருந்த இரு அனாதை சிறுவர்களுக்குரியது. அதன் அடியில் அவர்களுக்குரிய புதையல் ஒன்று இருந்தது. மேலும்
அவர்களின் தந்தை நல்ல மனிதராக இருந்தார். ஆகையால் அவர்கள் இருவரும் பருவ வயதை அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய புதையலை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உம் இறைவன் கருதினான். இவையெல்லாம் உம் இறைவனுடைய கருணையினால் நிகழ்ந்தவையாகும். இவற்றில் எதையுமே நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. உம்மால் பொறுமை கொள்ள முடியாதிருந்த விஷயங்களின் உண்மை நிலை இதுதான். قُلْ سَأَتْلُو عَلَيْكُمْ مِنْهُ ذِكْرًا. மேலும் நபியே, இவர்கள் உம்மிடம் துல்கர்னைன் பற்றி கேட்கிறார்கள். நீர் இவர்களிடம் கூறும், நான் அவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன். إِنَّا مَكَّنَّا لَهُ فِي الْأَرْضِ وَآتَيْنَاهُ مِنْ كُلِّ شَيْءٍ سَبَبًا فأتبع سببا حتى إذا بلغ مغرب الشمس وجدها تغرب في عين حمئة ووجد عندها قوما قلنا يا ذا القرنين إما أن تعذب وإما أن تتخذ فيهم حسنا قال أما من ظلم فسوف نعذبه ثم يرد إلى ربه فيعذبه عذابا نكرا وَأَمَّا مَنْ آمَنَ وَعَمِلَ صَالِحًا فَلَهُ جَزَاءً الْحُسْنَى وَسَنَقُولُ لَهُ مِنْ أَمْرِنَا يُسْرًا. பின்னமாக நாம் அவருக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அளித்திருந்தோம். மேலும் அவருக்கு எல்லாவிதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம். அவர் ஒரு முக்கியமான காரியத்திற்காக முதலில் மேற்கு நோக்கி புறப்பட்டார். சூரியன் அஸ்தமிக்கும் எல்லையை அவர் அடைந்த போது கருப்பு நீரில் அது அஸ்தமிப்பதை கண்டார். அங்கு அவர் ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார். அப்போது நாம் கூறினோம், துல்கர்னைனே, அவர்களை தண்டிக்கவும் உமக்கு ஆற்றல் இருக்கிறது. அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் உம்மால் முடியும். அதற்கு அவர் கூறினார், யாரேனும் கொடுமை புரிந்தால் அவரை தண்டிப்போம். பிறகு அவர் தன்னுடைய இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவார். அவன் அவருக்கு இன்னும் கடுமையாக தண்டனை அளிப்பான். ஆனால் அவர்கள் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிகின்றாரோ அவருக்கு நற்கூலி இருக்கிறது. மேலும் நாம் அவருக்கு எளிதான கட்டளைகளையே வழங்குவோம். حتى إذا بلغ مطلع الشمس وجدها تطلع على قوم لم نجعل لهم من دونها سترا كذلك وقد أحطنا بما لديه خبرا. மீண்டும் அவர் மற்றொரு முக்கியமான காரியத்திற்காக புறப்பட்டார். சூரியன் உதயமாகும் எல்லையை அவர் அடைந்து விட்டார். அப்போது அது ஒரு சமுதாயத்தார் மீது உதிப்பதை கண்டார். அதன் வெயிலிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. இதுதான் அச்சமுதாயத்தாரின் நிலை. துல்கர்னைனிடம் இருந்தவை அனைத்தையும் நாம் நன்கு அறிந்திருந்தோம். إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. பிறகு அவர் வேறொரு முக்கிய காரியத்தை முன்னிட்டு புறப்பட்டார். அவர் இரு மலைகளுக்கிடையே சென்றார். அப்போது
அவற்றின் அருகில் எந்த பேச்சையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தார் வாழ்வதைக் கண்டார். அம்மக்கள் கூறினார்கள், துல்கர்னைனே, யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் இந்நாட்டில் பரவலாக அராஜகத்தை விளைவிக்கின்றார்கள். எனவே நீர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித் தருவதற்காக நாங்கள் உமக்கு ஏதேனும் கப்பம் செலுத்த வேண்டுமா? قال ما مكنني فيه ربي خير فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا அதற்கு அவர் பதிலளித்தார், என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருப்பவை ஏராளமானவை, எனவே உங்கள் உழைப்பின் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித் தருகிறேன். இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். இறுதியில் இரு மலைகளுக்கிடையிலான பகுதியை நிரப்பிவிட்ட போது அவர் மக்களை நோக்கி கூறினார், இப்பொழுது நெருப்பை மூட்டுங்கள். கடைசியில் அந்த இரும்பு சுவர் முற்றிலும் நெருப்பாய் பழுக்க காய்ந்த போது அவர் கூறினார், கொண்டு வாருங்கள் இப்போது நான் உருக்கிய செம்பு திரவத்தை, அதனை சுவற்றின் மேல் ஊற்றுவேன். قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكاء وكان وعد ربي حقا யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் ஏறி வராத அளவுக்கு உயரமாகவும் துளையிட முடியாத அளவுக்கு வலுவாகவும் அந்த சுவர் அமைந்திருந்தது. துல்கர்னைன் கூறினார், இது என்னுடைய இறைவனின் கருணையாகும். என் இறைவன் வாக்களித்த நேரம் வந்துவிட்டால் அவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான். என்னுடைய இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும். وَتَرَكْنَا بَعْضَهُمْ يَوْمَئِذٍ يَمُوجُ فِي بَعْضٍ وَنُفِخَ فِي الصُّورِ فَجَمَعْنَاهُمْ جَمْعًا وَعَرَضْنَا جَهَنَّمَ يَوْمَئِذٍ لِلْكَافِرِينَ عَرْضًا الَّذِينَ كَانَتْ أَعْيُنُهُمْ فِي غِطَاءٍ عَنْ ذِكْرِي وَكَانُوا لَا يَسْتَطِيعُونَ سَمْعًا அந்நாளில் நாம் மக்களை கடல் அலைகளைப் போன்று சிலருடன் சிலர் மோதிக்கொள்ளும் நிலையில் விட்டுவிடுவோம். சூரியனும் எக்காலம் ஊதப்படும். பிறகு மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம். அந்நாளில் இறை மறுப்பாளர்களின் முன்னே நரகத்தை கொண்டு வருவோம். அந்நிராகரிப்பாளர்களோ, அவர்கள் எனது நல்லுரைகள் விஷயத்தில் குருடர்களாயும் அதனை செவியுறுவதற்கு முன்வராதவர்களாயும் இருந்தார்கள். أَفَحَسِبَ الَّذِينَ كَفَرُوا أَن يَتَّخِذُوا عِبَادِي مِن دُونِي أَوْلِيَاءَ إِنَّا أَعْتَدْنَا جَهَنَّمَ لِلْكَافِرِينَ نُزُلًا இறைவனை நிராகரிக்கும் இம்மக்கள் நினைத்திருக்கின்றார்களா, என்னை விடுத்து என்னுடைய அடிமைகளை தங்களுடைய காரியம் நிறைவேற்றுபவராய் ஆக்கிக் கொள்ளலாம் என்று? இத்தகைய நிராகரிப்பாளர்களை உபசரிப்பதற்காக நரகத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். قُلْ هَلْ نُنَبِّئُكُمْ بِالْأَخْسَرِينَ أَعْمَالًا الَّذِينَ ضَلَّ سَعْيُهُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَهُمْ يَحْسَبُونَ أَنَّهُمْ يُحْسِنُونَ صُنْعًا
أُولَئِكَ الَّذِينَ كَفَرُوا بِآيَاتِ رَبِّهِمْ وَلِقَائِهِ فَحَبِطَتْ أَعْمَالُهُمْ فَلَا نُقِيمُ لَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ وَزْنًا ذلك جزاؤهم جهنم بما كفروا واتخذوا آياتي ورسلي هزوا. நபியே, இவர்களிடம் நீர் கூறும், தம்முடைய செயல்களில் பெரும் நஷ்டத்துக்கு ஆளானவர்கள் யார் என்பதை நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் யாரென்றால், உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியிலிருந்து பிறந்தே இருந்தன. ஆனால் அவர்களோ தாம் அனைத்தையும் சரியாக செய்திருக்கின்றோம் என்ற கருத்தில் மூழ்கி கிடந்தார்கள். அவர்கள்தாம் தங்களுடைய இறைவனின் சான்றுகளை ஏற்க மறுத்துவிட்டவராவர். மேலும் அவனுடைய சந்திப்பினை குறித்து நம்பிக்கை கொள்ளாதவராவர். இதனால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. மேலும் மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய மதிப்பையும் நாம் அளிக்க மாட்டோம். அவர்களுக்குரிய கூலி நரகமேயாகும். அவர்கள் நிராகரித்ததன் காரணத்தாலும் என்னுடைய வசனங்களையும் என்னுடைய தூதர்களையும் பரிகசித்துக் கொண்டிருந்ததன் காரணத்தாலும். إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களை உபசரிப்பதற்காக ஃபிர்தௌஸேனும் சுவனங்கள் இருக்கின்றன. அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவற்றை விட்டு வெளியேறி வேறு எங்கேனும் சென்றிட அவர்கள் சற்றும் விரும்ப மாட்டார்கள். قُل لَّوْ كَانَ الْبَحْرُ مِدَادًا لِّكَلِمَاتِ رَبِّي لَنَفِدَ الْبَحْرُ قَبْلَ أَن تَنفَدَ كَلِمَاتُ رَبِّي وَلَوْ جِئْنَا بِمِثْلِهِ مَدَدًا. நபியே கூறும், என் இறைவனின் வாக்குகளை எழுதுவதற்கு கடலே மையாகி விட்டாலும் கடல் நீர் தீர்ந்து போய்விடுமே தவிர என் இறைவனின் வாக்குகள் தீர்ந்து போய்விடாது. அதேபோல இன்னொரு மடங்கு மையை நாம் கொண்டு வந்தாலும் அதுவும் போதாது. குல் இன்னமா انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. நபியே கூறும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான். உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் என்று எனக்கு வகி வருகிறது. எனவே எவர் தன் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்த்தவராயிருக்கின்றாரோ அவர் நற்செயல்கள் புரியட்டும். அடிபணிவதில் தன் இறைவனுடன் யாரையும் இணையாக்காதிருக்கட்டும்.